அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கனுவியா. இன்றைக்கி நம்ம தாய்ப்பாலோட சிறப்பு அம்சங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு தாய்க்கும் ஒரு சேய்க்கும் இருக்க உறவு தாய்ப்பாலிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தாய்ப்பாலில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. எந்த வயசுலேருந்து எந்த வயது வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும், தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும், எந்த பொசிஷனில் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக என்னோட சகோதரி வந்து பேசியிருப்பாங்க. அவங்க பால்வாடியில் வேலை செய்கிறாங்க. அவங்க தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணாங்க, எனக்கு அமிச்சாங்க. நான் அதை வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு நானே இதை வந்து ரெடி பண்ணேன். இது ரொம்ப பயனுள்ள தகவல். பெண்கள் அவசியமாக இந்த வீடியோவை பார்க்கணும். அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து இதில் இருக்க நிறைய நன்மைகள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்தாங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காணொலியை முழுசாக பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பற்றிய சில முக்கியமான கருத்துக்களை நாம் இப்போது காண்போம். தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு ஆகும். இந்த தாய்ப்பால் ஏன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை தான் நாம் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல குழந்தை பிறந்த உடனே சிறக்கக்கூடிய சீம்பால் அப்படிங்கிறத நம்ம உடனடியாக குழந்தைக்கு கொடுக்கணும். அதுதான் குழந்தை பிறந்த உடனேயே சீம்பால் கொடுக்க வேண்டும். அடுத்து ரெண்டாவது விஷயம், 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், தண்ணீர் கூட கொடுக்க தேவையில்லை. அடுத்து மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் துணை உணவுடன் கூடிய தாய்ப்பால் 2 வயது வரை. ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்களை நாம் கடைபிடிச்சாவே ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்கலாம். அதில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். ஏன் குழந்தை பிறந்த உடனே சீம்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சீம்பால் அப்படிங்கிறதுல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ குழந்தை பிறந்த உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தைக்கு நம்ம சீம்பால் கொடுத்தோன்னா அது குழந்தைய நோயிலிருந்து பாதுகாக்குது. அது இல்லாமல் சீம்பால் அப்படிங்கிறது ஒரு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு. அதில் எல்லா விதமான சத்துக்களும் அடங்கி இருக்குது. முக்கியமாக கண் பார்வைக்கு தேவைப்படுற வைட்டமின் ஏ சத்து அதில் இருக்குது. அதனால தான் இதை முதல் தடுப்பு மருந்து அப்படின்னு கூட நாம் சொல்லுவோம். அதே போல் குழந்தையோட தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய நோய் தொற்றுகளையும் நீக்கி இது குழந்தைக்கு ஒரு பூரண பாதுகாப்பு கொடுக்குது. அதனால் கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரம் குழந்தை பிறந்த உடனேயே சீம்பால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த குழந்தைக்கு நாம் சீம்பால் கொடுக்கணும். அடுத்தபடியாக 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும், தண்ணீர் கூட தேவையில்லை. ஏன் நம்ம தண்ணி கூட தேவையில்லை அப்படின்னு அங்கே ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க குழந்தைக்கு தண்ணி தாகம் எடுக்கும், அதனால குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. தேவையில்லை, ஏன்னா பால்லையே தாய்ப்பால்லையே தேவையான அளவு நீர்ச்சத்து இருக்குது. 88% நீர்ச்சத்து இருக்குது. அது தவிர வேற புரதம், கொழுப்பு சத்து, மற்ற சத்துக்கள் எல்லாம் அதுலேயே அடங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதும், தண்ணீர் கூட தேவையில்லை. சரி, 6 மாதம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும் அப்படின்னா அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடியதில் சில முறைகள் இருக்குது. சரியான பிணைப்பு, இணைப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அம்மா எப்படி பால் கொடுக்கறது, உட்காந்து கொடுக்கறதா, படுத்துக்கிட்டு கொடுக்கறதா, அந்த மாதிரி சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஸோ அம்மா வந்து அவங்களுக்கு வசதியான நிலையில் அது அமர்ந்தோ இல்லை படுத்துக்கிட்டோ கூட பால் கொடுக்கலாம். ஒருவேளை சிசேரியன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களால எழுந்து உட்கார முடியல அப்படின்னா அந்த சமயத்தில் படுத்துக்கிட்டு கூட பால் கொடுக்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. அம்மா அவங்களோட வசதியை பொறுத்து அவங்களுக்கு வசதியான நிலையில் பால் கொடுக்கணும். அமர்ந்து பால் கொடுக்கும்போது குழந்தையோட தலை அம்மாவோட முழங்கையில் இருக்கணும். குழந்தையோட புட்டம் அதாவது பின்பகுதி அம்மாவோட கைகளில் இருக்கணும், அந்த உள்ளங்கையில் இருக்கணும். அந்த கை பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். குழந்தையோட உடம்பும் அம்மாவோட உடம்பும் அதாவது வயிறும் அம்மாவோட வயிறும் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கணும். ஸோ இதுதான் சரியான ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறையில் பால் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தை தேவையான பாலை நல்லா குடிச்சிக்கும், பால் சுரப்பும் நல்லா இருக்கும். அதே போல் ஒரு மார்பகத்தில் முழுமையாக பால் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த மார்பகங்களில் பால் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பகத்தில் முதல்ல சுரக்கிற பால் அப்படிங்கிறது முன்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீர்ச்சத்து தான் நிறைய இருக்கும். கடைசி 10 நிமிடங்களில் இல்லை கடைசி நிமிடங்களில் சுரக்கிற பாலில் தான் தேவையான மற்ற ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கும். ஸோ அப்போ ஒரு குழந்தை ஒரு மார்பகத்தில் முழுமையாக பால் குடித்தாதான் அந்த குழந்தைக்கு நீர்ச்சத்து நிறைந்த பாலும் மற்ற ஊட்டச்சத்து நிறைந்த பாலும் முழுமையாக கிடைக்கும். முதல்ல ஒரு மார்பகத்தில் ஒரு 5 நிமிஷம் குடிச்சிட்டு அடுத்து இன்னொரு மார்பகத்தில் இன்னொரு 5 நிமிஷம் குடிச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு முன்பாலான வெறும் நீர்ச்சத்து உள்ள பால் மட்டுமே கிடைக்கும். அதனால் குழந்தை அடிக்கடி பசிக்கு அழ ஆரம்பிக்கும். இதனால தான் நம்ம ஊரில்
இருக்கிற தாய்மார்கள் இல்லை பாட்டிங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு மார்பகத்தில் முழுமையாக அந்த குழந்தை பால் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த மார்பகத்தில் பால் கொடுக்கணும். இதுதான் பால் கொடுக்கும் முறை அப்படின்னு சொல்கிறது. அடுத்து அந்த குழந்தை சரியான பிணைப்பில் தான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பிணைப்பு அப்படின்னா என்னென்னா, குழந்தை அம்மாவோட மார்பகத்தில் எப்படி வாயை வச்சு சப்பி குடிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ குழந்தையோட வாய் முழுவதுமாக நல்லா திறந்த நிலையில் இருக்கணும். மார்பகத்தோட காம்பு பகுதி மற்றும் கருவளையம் இது ஃபுல்லாக குழந்தையோட வாய்ப்பகுதியில் இருக்கணும். கீழ் உதடு பின்னோக்கி இருக்கணும். குழந்தையோட தாடை அம்மாவோட மார்பகத்தோட ஒட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சரியான பிணைப்பு முறை, அதாவது குட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த சரியான பிணைப்பில் இருந்ததுன்னா குழந்தை நல்ல முறையில் சப்பி பாலை குடிக்க ஏதுவாக இருக்கும். ஸோ இந்த இணைப்பும் பிணைப்பையும் நம்ம சரி பார்த்து சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே குழந்தைக்கு நல்ல தேவையான பால் கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த பால் சுரப்பில் ஒரு ரெண்டு ஹார்மோன் ஒரு முக்கியமான வேலை செய்யுது. என்ன ரெண்டு ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடோசின், இன்னொன்று ப்ரோலாக்டின். ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்த பால் வெளியில் வர்றதுக்கு உதவி புரியுது. இது எப்படி வெளியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை அம்மாவோட மார்பகங்கள்ல வாயை வச்சு சப்ப ஆரம்பிச்ச உடனேவே இந்த ஹார்மோன் சுரந்து பாலை வெளியே கொண்டு வரும். இன்னொரு ஹார்மோன் ப்ரோலாக்டின், இது பால் சுரப்புக்கு உதவி செய்யுது. இந்த ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் இரவு நேரங்கள்ல தான் நிறைய சுரப்பு இருக்கும். அதனால தான் நம்ம ராத்திரியிலையும் குழந்தைய எழுப்பி 3-4 முறை பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதனால இந்த ரெண்டு ஹார்மோன் சுரப்பையும் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அடுத்தபடியாக இந்த பால் சுரப்பை அதிகரிக்கிறது எப்படி, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல அம்மா அவங்கள நல்லா தன்னை கவனிச்சுக்கணும். நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும். பால் நிறைய சுரக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கணும். சரியான ஓய்வு எடுத்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். அதே போல் அடுத்தபடியாக குழந்தைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த தாய்பால் மட்டும்தான் கொடுக்கணும். வேற ஏதாவது பாலை இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதனால் பிரச்சனைகள் வரும். அதே போல் ஒவ்வொரு தடவையும் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போதும் அமைதியான மனநிலையில் இருந்து, என்னோட குழந்தை அதுக்கு நான் பால் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டில் இருந்து சந்தோஷமான மனநிலையில் பால் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தாய்ப்பால் அவங்களுக்கு தேவையான அளவு சுரக்கும். என்னென்ன உணவு வகைகளை சாப்பிட்டா அவங்களுக்கு நல்ல தாய்ப்பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீன், முட்டை, யோகட், அப்புறம் பருப்பு வகைகள், பூண்டு, இந்த மாதிரி உணவுகளை அவங்க நிறைய சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும். சேர்க்கக்கூடாத உணவுகள் எதெல்லாம் அவங்க தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி, டீ, காரமான உணவுகள், இந்த உணவுகளை எல்லாம் தவிர்த்துறணும். ஸோ அதே போல் இந்த நல்ல சத்தான உணவுகள், இப்போ சொன்ன சத்தான உணவுகளை சாப்பிட்டு அந்த 6 மாதத்துக்கு பிறகு அந்த குழந்தைக்கு துணை உணவுடன் கூடிய தாய்ப்பால் 2 வயசு வரைக்கும் கொடுக்கணும். அங்கன்வாடி மையங்களில் 6 மாதத்துக்கு பிறகு அந்த குழந்தைக்கு சத்து மாவு இணை உணவு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதை வச்சு அந்த குழந்தைக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்து அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த அளவை அதிகரித்து வேறு உணவுகளையும் கொடுத்து 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலையும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைய நம்மளால் உருவாக்க முடியும். இதை சொல்லி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.